வெல்கம் டு அவர் சேனல் மாணவனா சிறியர். இந்த உடலில் என்ன அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் ஜூலை 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியிடும் தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. எங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பில்லர் வளாகத்தில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 or 4 days கண்டிப்பாக வந்து நாங்கள் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 7 வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு, இன்னும் 3 or 4 ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. ஸோ அவர் பேசுனதுக்கான ப்ரூஃபும் இந்த வீடியோ நல்ல ப்ளே ஆகும். பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சு வித்தின் 20 days பண்ணிடுவோம் நாங்க. எங்க 2 டார்கெட் வச்சு இந்த மாசம் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாவே அது வந்துடும். அதுக்கான பயிற்சி இன்றைக்கி வந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இதோட புரிதல் அதிகம் இருக்க வேண்டும். ஏற்கனவே அறிந்தவர்கள் தான் என்று சொன்னால் இதை இன்னும் நாம் அதை மேம்படுத்த வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இந்த எண்ணம் எழுத்தும் திட்டத்தை மாநில முதலமைச்சர் ஆரம்பித்ததற்கு பிறகு அதை இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இதுக்கான ட்ரைனிங் செஷன் நடக்குது. ஸோ இதில் நம்முடைய சிஇஓஸு டிஇஓ அந்த டைரக்டர் பின்னர் சிஇஓஸ் இவங்க எல்லாருமே இன்றைக்கி கலந்துக்கிட்டு இதற்கான பயிற்சியை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் சிஇஓஸுக்கு 7 மற்றவங்களுக்கு 4 மற்றவங்களுக்கு 2 என்கின்ற வகையில் இன்றைக்கி இதுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது இல்லாமல் ஒரு பிரபல நிறுவனங்கள் மூலமாக பிரபல யூனிவர்சிட்டிஸ் மூலமாகவும் தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டினா எப்படி இருக்க வேண்டும் அதிகாரிகள் லெவலில், ஸோ தட் அதுலேருந்து அவங்க வந்து டெலிகேட் பண்ணி நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து செய்ய வேண்டும் என்கிற வகையில் அதற்கான ட்ரைனிங்ஸும் இன்றைக்கி வந்து வழங்கப்படுகின்றது. ஏற்கனவே நான் வந்து மதுரையிலிருந்து 2 ட்ரைனிங் நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். அது தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லா லெவல்லையும் வந்து தங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வகையில் முதல்ல அவங்களை கண்காணிக்கக்கூடிய அலுவலர்களாக இருக்கின்ற சிஓஸ் லெவல் டிஓஸ் லெவல் பிஓஸ் லெவல் இவர்களை நாம் வந்து இன்னும் நாம் வந்து அவங்களை மேம்படுத்த வேண்டும் என்கிற வகையில் தான் இன்றைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் வந்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்ற விதமாக, ஏன்னா இன்றைக்கி அவங்கள நம்பி தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு HMS இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கின்ற பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றத்தையும் மேம்படுத்த வேண்டும். அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒரு திட்டம், முதலமைச்சர் ஒரு திட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதை எந்த அளவுக்கு நீங்கள் பரவலாக கொண்டு செல்ல வேண்டுமோ அதை நீங்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் நீங்கள் பல வேண்டுகோளும் எடுத்து வைத்திருக்கின்றோம். இது அவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது, எங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு தனி நம்பிக்கை பிறக்கின்றது. கண்டிப்பாக 2025 சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு இடத்தில் நம்முடைய தமிழ்நாடு இருக்கின்ற வகையில், ஏன்னா பேசிக் பார்த்திங்கன்னா ஆரம்ப பள்ளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. ஆக அதை நம்ம அந்த ஃபவுண்டேஷன் ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம்னாலே அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும்போது அது இன்னும் நமக்கு ஏதுவாக இருக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு போன்ற பயிற்சிகளை நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் இந்த பயிற்சியை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கோம். சார், இந்த பயிற்சின்ற போகும்போதே இன்னொரு தகவலும் செய்யணும், அதாவது மீண்டும் வந்து தொடக்க கல்வி வந்து பழைய நிர்வாகம் அடிப்படையாக தொடக்க கல்வி வாங்க அந்த மாதிரி பழைய நிர்வாகம் படினா பழைய தொடக்க கல்விக்கு என்ன தனி நிர்வாகம், அதாவது மெட்ரிக் இதெல்லாம் வந்து இணைஞ்சிருக்கு ஒருங்கிணைந்த பள்ளிகள், இதை வந்து இப்போ வந்து தொடக்க கல்விக்கு என்ன தனி நிர்வாகங்கள் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறதா ஒரு தொடர்பான டிஸ்கஷனும் இதில் இல்லை. இல்லை ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ நம்ம இந்த எல்கேஜி யூகேஜி மேட்டர்லேருந்தே நான் சொல்கிறேன். நான் ஆரம்ப பள்ளிக்கு வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வேர் ஹாவிங் அவர் ஓன் டேரக்டர் அறிவொழி சார் இருக்கிறார் நமக்கு. ஸோ தொடக்க பள்ளியில் வந்து அந்த நிர்வாகம் என்ன செய்ததோ அதை தான் நம்ம தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்க போகிறோம். அதை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் தான் செஞ்சு கொடுக்கணும். ஸோ நம்மளை தேடி வருகின்ற எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அவர்களையும் நாம் மேம்படுத்த வேண்டும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அந்த குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்காமல் எங்கள்கிட்ட வந்தால் கூட அவங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த எண்ணம் எழுத்தும் திட்டம் வச்சுருக்கோம். ஆனால் இது நம்மளை தேடி இன்றைக்கி அதிக குழந்தைங்க வரும்போது அவர்களையும் நம்ம அரவணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்கின்ற முதலமைச்சருடைய வழிகாட்டு மூலம் அவங்களையும் அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம வந்து இன்றைக்கி நாமளே தொடர்ந்து நடத்த வேண்டும். ஏன்னா ஐசிஎஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை, நம்மளே பார்த்துக்கணும், எவ்வளோ நிதி சுமி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் என்கின்ற முதலமைச்சருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையில் இன்றைக்கு நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக எங்களோட டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அந்த அடிப்படையில் தான் நம்ம கொண்டு அது போன்ற ஒரு மாற்றம் இல்லை.
தேசிய கல்விக் கொள்கை வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரும் நம்ம கவர்மெண்ட் வந்தாங்கன்னு சொன்னோம். அது கடந்த 15ஆம் தேதி கூட அதற்கான ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து மாநில முதலமைச்சர் தலைமையிட்டு ஒரு 13 பேர் கொண்ட மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகிரிலேருந்து வந்திருக்காங்க, ஃபீல்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அது அறிமுக கூட்டம் நடந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதம் ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸ் அன்னைக்கு அதுக்கான கூட்டங்கள் கூட்டப்படும். கூட்டப்படும் போது படிப்படியாக அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் பீப்புளையும் சந்திக்கணும்னு என்று ஆசைப்படுகிறார்கள். அவரிடமிருந்து கருத்துக்கள் வாங்கப்படும். அந்த கருத்துக்கள்லாம் வாங்கினா அதை ஒருங்கிணைந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எது பொருத்தமாக இருக்கணும், நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கணும்னு அதை மாண்பு முதலமைச்சர் தேர்வு செய்து அதுக்கான இது வழிகாட்டும். சார், இப்போ 10 பேர் 11 பேர் வந்து தற்கொலை செய்திருக்காங்க தமிழ்நாட்டில், 28 பேர் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. அது பெரும்பாலும் வந்து அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன தீர்வு? ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ரிசல்ட் வரும்போது அன்னைக்கு வாழ்த்து சொல்லும்போதும் சரி, ஜென்ரலாகவும் சொல்லும்போது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து மனசு விட்டுறாதீங்க. உங்களுக்கான ஒரு இமீடியட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஜூலை மாதம் இருக்கின்றது. அதில் நீங்கள் இந்த வருஷமே நீங்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான எல்லா முயற்சியும் அங்கே எடுப்போம். அதனால் தைரியமாக இருக்கணும்னு தைரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். ரிசல்ட்டை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த ரிசல்ட்டை நான் வெளியிடும் போது அவங்க குழந்தைங்கிட்ட சொன்னது, ரிசல்ட்டை நல்லபடியாக முதல்ல பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் என்ஐசி சென்டர் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைலுக்கு உங்களுக்கென்று வருகின்றது. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், ஃபெயிலான மாணவர்கள் எடுக்கின்ற முடிவு, அதை நான் அதனால் சொன்னேன். அவங்க பேசும்போது கூட ஃபெயில்னு கூட நான் சொல்லலை. இதை வந்து இரண்டு விதமான தேர்வாக பார்க்கணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து உயர்கல்வியில் சேர்ந்துட்டேன், ரிவைஸ் பண்ணி நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி ரெண்டாவது அட்டெம்ப்டில் நான் உயர்கல்வியில் சேர்ந்தேன். இப்படி தான் நீங்கள் கருத வேண்டுமே தவிர இது தயவுசெய்து தோல்வியாக நான் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட்டுக்கு பயந்துட்டு அவங்க தற்கொலை பண்ணுறேன், கடைசி பார்த்து அந்த மாணவி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியானது வந்து நான் பள்ளிக்கூடம் படித்த காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கேன். கடந்த ஆண்டு என்ன வந்துச்சோ அதை ஒரு ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்து விட்டு தான் இந்த மாதிரி ஒரு நரேஷன் அன்னைக்கு நான் கொடுத்தேன். இந்த மாதிரி அவசரப்பட்டு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு, பட் அதே மனசு உடஞ்சி போகிறாங்க. அதற்காக தான் 144-17 கொடுத்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இருந்தும் பயந்தால் 1098 கொடுக்கணும், அங்கேயும் அந்தமாதிரி தொடர்பு கொண்டு பேசுங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு இருக்கிறாங்க, அவங்கள போய் அணுகுங்க. அவங்கள பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு அச்சமாக கூச்சமாக இருந்ததுன்னு சொன்னால் தான் அதுக்கு தான் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இவ்வளோவும் நம்ம சொல்கிறோம். நம்ம இருந்தாலும் அந்த குழந்தைகள் மனவேதனை, அதனால தான் பெற்றோருக்கு நான் வைக்கின்றது, தயவுசெய்து குழந்தைகளை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தனி திறமை இருக்கின்றது. அதுக்காக தான் நான் முதல்வன் போன்ற திட்டத்தெல்லாம் முதலமைச்சர் கொண்டு வரது காரணமே எல்லா குழந்தையுமே 100 எடுத்துட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் பிரைட்டாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு தனி திறமை இருக்கின்றோம். நல்லா படித்து மார்க் வாங்கினுக்கு இல்லாத திறமை, ஆவரேஜ் மார்க் படிக்கிற குழந்தைகள், இதை கண்டறிய வேண்டுங்கிற கட்டாயம் இருக்குன்றதுக்காக தான் அதுக்கு தனியாக வழிகாட்டுறது தரும். அந்த குழந்தைங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணப்படும். அதையும் மீறி பெற்றோருக்கும் தயவு செய்து குழந்தைங்களை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன். நேற்று வரைக்கும் 8 இருந்துச்சு, நீங்கள் 11 பேர் நீங்கள் சொல்கிறீங்க, மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. ஆக மாணவ செல்வங்கள் தயவு செய்து மனதை விட்டு விடாதீர்கள். ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கின்ற தேர்வை எழுதுங்கள். அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஆப்சன்டீஸ் இருக்கிறதோ, பயந்துக்கிட்டு வராமல் இருக்கிறீர்களோ, உங்களையும் நம்முடைய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்கள் சார்பாக உங்களை வந்து தயவுசெய்து தைரியமாக வந்து எழுதுங்க. நீங்கள் உங்களையும் மேம்படுத்திக்கோங்க. உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்கு தான் இது. வெறும் மதிப்பெண்ணை வைத்து மட்டும் ஒரு மனிதனை எடப்போடக்கூடாதுன்னு கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா அது உங்களையும் மனதில் வைத்து கொண்டு தான். ஒவ்வொரு ரிசோர்ஸஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸாக நாங்கள் பார்க்கணும். ஆக தயவு செய்து உங்களுடைய திறமையை கண்டறியுங்கள். அந்த கண்டறியக்கூடிய அந்த பொறுப்பு பெற்றோருக்கும் இருக்கின்றது, ஆசிரியர் பெருமக்களும் இருக்கின்றது. அந்த வகையில் குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, மோட்டிவேட்டும் பண்ணுங்க, என்கரேஜும் பண்ணுங்க. நான் கேட்டுக்கிறேன், அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் கருத்து வந்தால் தயவுசெய்து எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற 10 விதமான பொருட்கள் இருக்கின்ற ஆல்மோஸ்ட் அது இல்லாமல் இலவசமாக போகிறது, இலவசம் மட்டும்தான் போகணும். அதை யாரும் காசு கொடுத்து அதை பிஸ்னஸ் பண்ணணும் தயவுசெய்து நினைத்தால் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். கிராமப்புற பகுதிகளில் வந்து ஒரு சில அரசு கட்டிடங்கள் வந்து பழகு தந்து மாணவர்கள் வந்து காயமடையக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்போ வரும்? நேற்று கூட ஒரு இதில் இருந்திருக்கு, அந்த எச்எம்எல் கூட நடவடிக்கை எடுத்திருக்கோம். எல்லா ஆசிரியர்களும் சொன்னது தான், எங்கேயாச்சும் இடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து அங்கே குழந்தைங்க உள்ளே உட்கார வச்சு படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த முறையே ஒரு 1031 பள்ளிக்கூடங்கள் வந்து இடிக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் நம்ம கொடுத்து அதுக்கான வேலையும் முடிஞ்சிருக்கு. இப்போ மீண்டும் அதை கட்ட வேண்டிய அந்த இதில் வந்து நமக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ்லாம் இப்போ வந்துடுற போகுது, வந்தோன்னா அதுக்கான வேலையை ஆரம்பிக்க போகிறோம்.
இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா 2500 பள்ளிக்கூடங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மத்துக்கடியில் உட்காந்து சொல்லி தராங்க அப்படின்னா செய்திகள்லாம் வந்து கொண்டு அது இருக்கக்கூடாது என்பதற்காக தான் மார்னிங் கூட நான் பிடபிள்யூ மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு சிஎம்ஓடும் ஃபினான்ஸ் மினிஸ்டரோடையும் உட்காந்து அவங்க பேச போகிறாங்க. அப்போ சொன்ன மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பில்டிங்ஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டணும். எங்களுடைய டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நிறையா நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் அவற்றை நான் வேண்டுகோள் வச்சுன்னா கண்டிப்பாக நான் சிஎம் நாலேஜ் கொண்டு போகிறேன். நான் நேற்று பேப்பரில் பார்த்தேன், ஏதோ ஒரு இது பில்டிங் ஏதோ ஒரு குழந்தை மேலே விழுந்திருக்காத பார்த்தேன், இமீடியட்டாக அதுக்கான அட்டென்ஷன் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார்கள். ஃபண்ட்ஸ் வர 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 எவ்வளோ வேகமாக இதை நாங்கள் எங்களுடைய டார்கெட் நாங்கள் மனதில் வைத்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் 15 இதற்கான வேலைகளை ஆரம்பிப்பதற்கான அந்த பணிகள் நாங்கள் ஈடுபடுத்துவோம். ஏன்னா அதுக்கான ஃபண்ட்ஸ்லாம் வந்திருக்குது, அந்த ப்ராசஸிங் டைம்லாம் இருக்கின்றது. வரும்பொழுது அடுத்த கல்வியாண்டிலிருந்து முழுமையாக நீங்கள் சொல்கிற மாதிரி எதெல்லாம் வந்து சிதனமடைந்து கிடைக்கின்றதோ அதில் மாணவர்கள் அமரப்பட வைக்க மாட்டார்கள். அதே போன்று அந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற வகையில் தான் நாங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதுமான வசதிகள், அதாவது இந்த கணினி உபயோகம் வந்து ஆய்வுக்கூடங்கள் இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முன்னாடி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஹைடெக் லேப்ஸ் கொடுத்தோம். இப்போ ஹை ஸ்கூல்ஸையும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இது இல்லாமல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு சில கம்பெனிஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் நமக்கு இலவசமே தர்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது மேபி ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், பட் இப்போதைக்கு ஹைடெக்ஸ் ஹைடெக் லேப்ஸுங்கிறது இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம அதை நிரப்பிட்டு வந்தால் நான் சொல்கிறேன். அரசு பள்ளிகள் வந்து மாணவர்கள் பணியிடங்கள் வந்து நமக்கு நிறையா தேவைப்படுகின்றது. அதுக்காக தான் நான் வந்து இப்போ கூட்டத்தொடரில் கூட இந்த வருஷம் 9494 டீச்சர்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான அந்த டிஆர்பி ஆனுவல் கேலண்டர் நம்ம கொடுத்துட்டோம். அது எவ்ரி ஒரு 2 ஒன்ஸ் அதுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அது வரும்போது இன்னும் நிறையா பேர் இந்த வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதெல்லாம் இருக்கின்றது. அதையும் கணக்கில் வைத்து கொண்டு எவ்வளோ பேர் தேவைப்படுகின்றோ அதை கண்டிப்பாக நான் எடுத்துக்கோம். சார், அதே போல் கல்வித்துறையில் சமீபம் பலங்களை வளர்த்து கூட டேட்டா ஃபோக்கஸ்டாகவே வந்து அதிகமாக கொடுத்து செய்திகள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி கே போ சொல்லியிருக்கீங்க, எண்ணும் எழுத்து சொல்லியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணும் எழுத்துல வந்து ரீடிங் மாரத்தான் சொல்லி ஒரு போடி கண்டிஸ் பண்ணுறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட பல கோடி வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ஸும் வெளியில் இருக்குது. ஆனால் அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து தன்னார்வலர்கள் மாணவர்கள் வந்து அதனுடைய பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த டேட்டா வச்சு இவங்க என்ன சார் பண்ணுறாங்க? இல்லம் தேடி கிளம்பி ரீட் பண்ணது எல்லாமே வந்து தன்னார்வலர்கள் ஆசிரியர்கள் அந்த மாதிரி தான். இல்லை, இல்லம் தேடி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்கணும். நம்ம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே அது வந்து பாராட்டுறாங்க. இது வந்து எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் அப்படிங்கிறது வித்தியாசமாக நீங்கள் சிந்திச்சிருக்கீங்க, நாங்கள் சிந்திக்காத அப்படிங்கும் போது அது உள்ளபடியே அது மிகப்பெரிய ஒரு பாராட்டாகத்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே நான் பார்க்கின்றேன். டோட்டலாக அது எல்லா கிரெடிட்டும் கோஸ் டு சிஎம் தான். ஏன்னா அவங்க வந்து அதை பார்த்து பார்த்து அதை வடிவமைச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோதான் ஸ்கூல் திறந்துச்சு, இந்த பிளாட்ஃபார்ம் விட்டுறக்கூடாது. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இன்னும் குழந்தைங்களுக்கு என்னென்ன கொண்டு செல்ல முடியுமோ, என்னென்ன திட்டங்கள் புதுசு புதுசாக கொண்டு செல்ல முடியுமோ அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வகையில் இன்றைக்கி நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதில் ஒன் ஆஃப் தது தான் இந்த ரீடிங் மாரத்தான். ரீடிங் மாரத்தான் நான் நம்ம திருச்சியில் வந்து இப்போ என் தொகுதியில் நான் ஆரம்பித்து வைக்கும் பொழுது இந்த தன்னார்வர்கள் வந்து கைடன்ஸ் அவங்க இது எப்படி படிக்கணும்னு அவங்க சொல்லித்தருவாங்க. அதை படிக்க வேண்டியது வந்து குழந்தைங்க தான் படித்தாங்க. அதை ஸோ நீங்கள் வந்து வெறும் தன்னார்வல் மட்டும் படிச்சுட்டு இது தன்னார்வல் படித்த கவுண்ட்டுன்னு சொல்லதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆசிரியர் சொல்லித்தரதை அந்த மாணவன் சொல்லித்தர திருப்பி அவங்க சொல்கிறீங்களான்னு சொன்னால் வெறும் ஆசிரியர் மட்டும்தாங்க படிச்சிருக்காங்க, மாணவர் படிக்கலாம்னு சொல்ல முடியாது. ஸோ மாணவர்களுடைய மாணவர்களில் வந்து என்னென்னா பொழுதுபோக்கான விதத்தில் அதை கொண்டு செல்லணும்னு ஆசைப்பட்டோம். அவங்களோட அந்த அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டு ஒரு கேம் மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில மாவட்டத்தில் நைட்டு 10 ஒரு குழந்தை படிச்சுட்டு நான் இவ்வளோது பண்ணியிருக்கேன் மிஸ் அப்படின்னு சொல்லி அதை அப்டேட் பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தைங்க அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்பில் தங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்க. விளையாட்டுத்தனமாக படிக்க வேண்டும், பொழுதுபோக்காக படிக்க வேண்டும், பாடல் சொல்லி படிக்க வேண்டும், கதை சொல்லி படிக்க வேண்டும், பொம்மை நாட்டம் மூலம் படிக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த எண்ணம் எழுத்துங்கிறது வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். அதில் ஒன்றாவது தான் ரீடிங் மாரத்தான். ஸோ இந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட நான் எத்தனை சொன்னாலும் 18.36 லட்சம் குழந்தைகள் அதை படிச்சிருக்காங்க. 263 கோடி சொற்களை வாசிக்கணும்னு சொல்லும் பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களை வந்து அங்கே வந்து வழிபடுத்துது. இந்த வார்த்தையை நீங்கள் படித்தது தவறு, மீண்டும் இதை அழுத்தி படிங்கன்னு சொல்லும் போது இந்த குழந்தை அதை படிக்குது. இது படிக்க படிக்க இதை தன்னையை மேம்படுத்திக்கோ, இது இந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணியிருக்கணுமோ இங்கிலீஷில் தமிழில் அப்படிங்கிறத வருங்கிறது குழந்தைகள் தான் அது அதிகமாக இருந்தாங்கன்னு நான் ஏற்றுக்கொள்ள தன்னார்வர்கள் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம், அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதனால் அந்த கவுண்டர் நாங்கள் சேர்த்தோம் நீங்கள் சொல்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆ வந்துருங்க, 4 வந்துருங்க. அது ஆல்மோஸ்ட் முடியல. சில பள்ளிகள் வந்து இப்போ வகுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் தனியார் பள்ளிகள் இல்லைங்க. இது நாங்கள் வந்து இன்னும் 2-3 டேஸில் ஃபுல்லாக பார்க்கலாம்.